இன்றைய வாழ்வின் நல் வார்த்தை நாள் 5/7/2021 திங்கள் கிழமை. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 18-26 முடிய. இன்றைய நாளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை 22. இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்திலிருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுக்குரிய நற்செய்தியின் இறை வார்த்தைகள் இரத்த போக்குடைய பெண் நலமடைதலும் இறந்த சிறுமி உயிர்த்தெழுதலை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்ட தொழுகை கூட தலைவர் தன் இறந்து போன மகள் மீது உம் கையை வையும் என்றும் சொல்கிறார். அதேபோல் கூட்டத்தில் 12 ஆண்டுகளாக இரத்த போக்கில் வருந்திய பெண் அவர் ஆடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கை. இயேசுவின் நற்செய்தி பணிக்காலத்தில் இயேசு நோய்களை குணப்படுத்தி இருக்கிறார், பல பேய்களை ஓட்டியிருக்கிறார். அவரின் வார்த்தைகளை கேட்க வந்தவர்களுக்கு செவிக்கும் உணவளித்து வயிறார உண்ண அவர்களுக்கு உணவும் அளித்திருக்கிறார். பாவிகளோடும் இவர் உணவருந்தியவர். ஊர் ஊராக சென்றவர். தலை சாய்க்க கூட நேரமில்லாமல் தான் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தவர். ஆம், அந்த இயேசுவின் வருகையை உணர்ந்த இவர்கள் இருவரும் இவ்வளோ பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாய் இயேசு தன் மகளின் மீது கை வைத்தால் போதும் என்ற நம்பிக்கையும், நான் அவருடைய ஆடையை தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்ற நம்பிக்கையும் எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்பதை இன்றைய மத்தேயு நற்செய்தியிலும் மற்றும் மார்க்கு நற்செய்தியில் 2 அதிகாரத்திலும் லூக்கா நற்செய்தி 8 கூட நாம் அறிந்து கொள்ள முடியும். தொடக்க நூல் 28:15 கூட, ஏனெனில் நான் வாக்களிக்கப்பட்டதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. உண்மைதான், இவர்களின் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு ஆண்டவரும் கைவிடாமல் தன் வாக்கை நிறைவேற்றிய கடவுளாக இங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறார். ஆடையை தொட்ட மாத்திரத்தில் நலமடைந்த பெண்ணை பார்த்துதான், மகளே, துணிவோடு இரு, உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்று இயேசு சொல்கிறார். 12 வருடங்களாக இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட அந்த பெண் எவ்வளவோ பணம் செலவழித்தும் குணமாகாத நிலைமை, தன் நிலையை குறித்து வெறுத்து போய் மனம் வருந்திய நிலையில் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாள், வேதனைப்பட்டிருப்பாள், மற்றவர்களின் கேலி பேச்சுக்கு ஆளாகியிருப்பாள். உண்மைதான், ஆண்டவரின் வருகையை கேள்விப்பட்டு இந்த கூட்டத்தில் இயேசு வந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அவரின் ஆடையை தொடுகிறாள். தொட்டவுடன் நலம் அடைகிறாள். அவரது நம்பிக்கை குணமாக்கிற்று என்றும் இயேசுவும் சொல்கிறார். திருப்பாடல்கள் 86:2 கூட, உம் ஊழியனை காத்திரலும், நீரே என் கடவுள், நான் உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன் என்ற வார்த்தைக்கு ஏற்பத்தான் அப்பெண்ணும் செய்திருக்கிறாள். நாமும் நம் இறைவன் மீது தளராத நம்பிக்கை வைத்திருந்து அவரை பின்தொடர்ந்து நம் வாழ்வை நம்பிக்கையுடன் வளப்படுத்திடுவோம். ஜெபம். எங்களின் நம்பிக்கையை வளர்த்து கொண்டிருப்பவரே இறைவா. நம்பிக்கையற்ற நிலையில் நாங்கள் பல நேரங்களில் எங்கள் நம்பிக்கையை தளர விட்டிருக்கிறோம். அதற்காக மனம் வருந்துகிறோம். அந்த பெண் ஆடையை தொட்டால் நான் நலம் பெறுவேன் என்ற நம்பிக்கை எங்களிலும் வளர்ந்திட நீர் உதவி செய்யும். உம்மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்தால் நிச்சயமாக நீர் வாக்களித்ததை எங்களுக்கு நிறைவேற்றுவீர் என்ற நம்பிக்கையில் நாங்கள் வளர்ந்திட
நீர் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.